Hi dear friends, welcome back to Ram Birds Farm YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எதுக்காகனா உங்ககிட்ட எல்லாமே எக்ஸ்ட்ரீம்லி சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் நிறைய கால்ஸ் வருது, அதுக்கப்புறம் மெசேஜஸ் வருது வாட்ஸ்அப்பில். இதுக்கு எல்லாத்தையும் என்னால் மேக்ஸிமம் வந்து ரிப்ளை பண்ண முடியல. அதுலேயும் சில எமர்ஜென்சி மெசேஜஸ்க்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா வந்து நிறைய வீடியோவில் ஹெல்த் இஷ்யூஸ் சொல்லிட்டேன். ஹெல்த் இஷ்யூஸ் பற்றிய வீடியோவும் போட்டுட்டேன். அப்பயும் வந்து சில பேர் வந்து இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. நான் ஏன் ஆன்சர் பண்ண முடியலன்ட்டு இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம்ஸ் வந்து என்னோடய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வெளியே ஷேர் பண்ணிக்க மாட்டேன். நீங்களும் என்னோட ஒரு ஃபேமிலி தான். ஸோ அதனால் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நான் ஃபுல்லாகவே உங்ககிட்ட ஷேர் பண்ணால் எதனால் நான் வந்து கால்ஸும் மெசேஜஸ்க்கும் வந்து ப்ராப்பரான ரிப்ளை கொடுக்கலன்ட்டு உங்களுக்கும் புரியும். ஸோ அதனால் டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ போடலான்ட்டு. ஆக்சுவலாக எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து பெக்கர் டைப் ஆஃப் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. அதில் 4 ஸ்டேஜஸ்ன்ட்டு ஆல்ரெடி வீடியோஸ்லேயும் போட்டிருந்தேன். ஒன்று தானாக நடக்கிறது, அதுக்கடுத்து வந்து ஒரு சப்போர்ட்டில், அப்புறம் ரெண்டு பேர் சப்போர்ட்டில், அப்புறம் வீல் சேர். இப்போ இருக்கிறது நான் வீல் சேர் சப்போர்ட்டில் தான். தென் வந்து எனக்கு கார்டியாக் ஃபெயிலியர் இருக்குது. இந்த கார்டியாக் ஃபெயிலியர் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் வந்து ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு நாளைக்கு வந்து 750 ml ஆஃப் வாட்டர் தான் குடிக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே நான் குடிக்கும்போது என்ன ஆகுனா அந்த வாட்டர் வந்து லங்ஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். லங்ஸில் என்ன இருக்கணும், ஏர் மட்டும்தான் இருக்கணும். அது கூட வந்து வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா அப்போ ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருக்கும், நெஞ்சு வந்து கஷ்டமாக இருக்கும் பேசுகிறதுக்கு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு மெயின் ரீசன். ஸோ வாட்டர் வந்து ஒரு 750 ml பர் டே குடிக்கிறதால நாக்கு வறண்டு போயிடும். தென் வந்து ஃபுட்லேயும் லிமிட் இருக்குது. ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கும்போது டைஜஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஓ, இருந்தாலும் வீடியோ மட்டும் எப்படி ரெகுலராக போடுறியே அப்படின்னா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். வீடியோக்கு வந்து நான் உங்களுக்காக தான் வீடியோ வந்து ரெகுலராக போடலான்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் ஒரு 1/2 hour மட்டும் அதுக்காக ஒதுக்கியிருக்கேன். பர் டேக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 12 tablets கிட்ட இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து 3 tablets வந்து ஆன்சக்டி, மார்னிங் 1, ஆஃப்டர்நூன் 1, நைட் 1. ஆன்சக்டி டேப்லெட்னால் ஸ்லீப்பிங் டோசேஜ் டேப்லெட் மாதிரி மனசை கொஞ்சம் அமைதியாக்கிறதுக்கு. ஸ்லோ வந்து அந்த டைமில் வந்து அப்படியே ஒரு மயக்க நிலையிலே இருக்கும். ஸோ இதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து நான் எந்த ஒரு கால்ஸு மெசேஜ்க்கு வந்து அதிகமாக ரிப்ளை பண்ணுறதில்லை. அது மீறியும் சில கால்ஸ்க்கும் மெசேஜ்க்கும் ரிப்ளை பண்ணுவேன். அது எப்பயாவது அந்த டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த டைமில் மட்டும்தான். கொஞ்சம் ஓவராக பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வீடியோ போடுறதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி தான் நான் போடுறேன். ஏன்னா ரெகுலராக ஒரு வீடியோ கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும், சேனலோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க இந்த லாக்டவுனில். அதனால தான் வந்து ரெகுலராக இந்த வீடியோஸ் போடுறேன். நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணி விடுங்க, வியூஸ் நல்லா கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரீசன்ஸ் ஆல்சோ தான் வந்து நான் வந்து மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. அப்படியும் சொல்லிட்டேன் சில பேர்கிட்ட கொஞ்ச நேரம் மட்டும் பேசுங்க அப்படின்னாங்க. இன்கேஸ் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போது ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, கொஞ்ச நேரம் மட்டும் ஒரு டவுட்க்கு மட்டும் அவங்கள ஆன்சர் பண்ண சொல்லுங்கள். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த டைம்லேயும் வந்து இந்த மாதிரி பண்ணேன் எப்படி. ஸோ வந்து இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தான் கன்சிடர், எல்லோரும் இல்லை ஒரு சில பேர் தான் இந்த தவறு பண்ணுறாங்க, மற்ற பேர் எல்லோருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்ஸால் தான் வந்து இந்த சேனல் வந்து இவ்வளோ தூரம் க்ரோ ஆகிருக்கு. ஸோ இந்த இஷ்யூஸை வந்து நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். சரி, நம்ம ஃபேமிலி தானே நீங்களும். ஸோ அதனால்
உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.